நண்பர்களே, இன்றைய நியூஸும் நானும் தினகரன் பத்திரிகையில் வந்திருக்கிற முக்கியமான செய்திகள்லாம் பார்க்கலாம். தலைப்பு செய்தி என்ன போட்டிருக்காங்கன்னா, ஆன்லைன் ரம்மிக்கு தடை விதிக்க அவசர சட்டம். மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடந்த கூட்டத்தில் முடிவுன்னு போட்டிருக்காங்க. ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்காங்க. இது எதுக்கு இந்த இவ்வளோ பிரச்சனை இந்த ஆன்லைன் ரம்மியில் வந்துச்சுன்னா, அவங்க வந்து எடப்பாடி அரசு ஒழுங்காக ஒரு சட்டம் இயற்றாததே காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னா, எடப்பாடி ஒரு சட்டம் அவசர அவசரமாக ஏற்றினாங்க ஆன்லைன் ரம்மியை தடை செய்ய. அதை சில நிறுவனங்கள் ஹைகோர்ட்டில் போய் அந்த சட்டத்தை ரத்து செய்ய வச்சுட்டாங்க. கோர்ட் என்ன காரணம் சொல்லிச்சுன்னா, ஒழுங்கான தரவுகள் இல்லை, இந்த ரம்மி ஆன்லைன் ரம்மினால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுங்கிற ஒரு காரணங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி இதை ரத்து செஞ்சுட்டாங்க. அதுக்கு தான் ஒரு குழு அமைச்சிருக்காங்க. இப்போ அந்த குழு தர அறிக்கையின் அடிப்படையில் சரியான ஒரு அறிக்கையை வச்சு இந்த சட்டத்தை அவசர சட்டம் பிறப்பித்து இதை தடை விதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எடப்பாடிக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னா, செய்வன திருந்த செய் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். இதே மாதிரி தான் அவசர அவசரமாக வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, அதையும் வந்து கோர்ட்டு ரத்து பண்ணிடுச்சு. இப்போ ஆன்லைன் ரம்மி தடையும் ரத்து பண்ணிட்டாங்க. சின்ன சிறுபுள்ளத்தனமாக சட்டத்தை கொண்டு வரதும் அதை ரத்து செய்ய வைக்கிறதும் எடப்பாடி அரசுக்கு வந்து ஒரு அவமானமாக போச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கட்சியிலே இல்லாத சசிகலா எப்படி அதிமுக பொதுச் செயலாளர் ஆனார் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்டிருக்காங்க. அதைத்தான் நம்ம திரும்ப கேட்குறோம். கட்சியிலே இல்லைங்கிறீங்க, ஆனால் அவங்க எப்படி உங்களை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தாங்க? நீங்கள் போய் கட்சியிலே இல்லாத சசிகலாட்ட போய் ஏன் தவழ்ந்து ஊர்ந்து போய் ஆசீர்வாதம் வாங்கினீங்க? இதுக்கெல்லாம் நீங்கள் விளக்க சொல்கிறீங்கன்னா இதே நம்ம ஒரு செய்தியாக எடுத்துக்கலாம். நீங்கள் கேட்குறது நியாயம்னு எடுத்துக்கலாம். முதல்ல அதுக்கு விளக்கம் சொல்லுங்கள், எதுக்கு போய் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினீங்க கட்சியில் இல்லாத சசிகலாட்ட? அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்கள் பார்ப்போம். அடுத்து முக்கியமான செய்திகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 270 கோடியில் புதிய குடியிருப்புகள் நேற்று வந்து மாண்புமிகு முதலமைச்சர் திறந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி 16 கோவில்களில் 23 கட்டுமான பணிகள், 43 கோடி மதிப்பில் நேற்று அதுவும் தொடங்கி வச்சுருக்காங்க. திமுக வந்து ஆன்மீகத்துக்கு எதிரான ஒரு கட்சி அப்படின்னு ஒரு தவறான தகவல் போய் குற்றச்சாட்டை பிஜேபி சொல்லிட்டு இருக்காங்க. அதை மக்கள் ஏற்றுக்கல. அது அடுத்த விஷயம், நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, நான் மக்களுக்கு செய்கிற நன்மைகளை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு அறநிலையத்துறை மூலமாக கோவில்களுக்கு பல நன்மைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி நேற்று வந்து 43 கோடி மதிப்பில் கட்டுமான பணிகளே ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா, பொது வேட்பாளரை நிறுத்த சோனியா காந்தி விருப்பம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஜனாதிபதி தேர்தலில் சரிபாதியை வாக்கு வச்சுருக்காங்க. காங்கிரஸ் எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து 50% வாக்குகள் வச்சுருக்காங்க. பிஜேபிகிட்ட ஒரு 50% வாக்குகள் இருக்குது. மொத்த வாக்கு வந்து 1,79,206. இதில் பிஜேபி வந்து 526,420 ஓட்டு வச்சுருக்காங்க. காங்கிரஸ் தலைமையில் உள்ள கூட்டணிக்கு வந்து 2,59,892 ஓட்டு வச்சுருக்காங்க. எந்த அணியும் சாராத மாநில கட்சிகள் வந்து 2,92,894 வாக்குகள் வச்சுருக்காங்க. பிஜேபி வெற்றி பெறுவதற்கு 13,000 வாக்குகள் தேவைப்படுது. ஒன்றா அவங்கள்ட்ட இருக்க ஓட்டு போக மீறும் 13,000 வாக்குகள் தேவைப்படுது. அதை ஈஸியாக அவங்க வாங்கிடுவாங்க அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுக்கிட்டாலும், எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பொது வேட்பாளரை நிப்பாட்டினா கடுமையான போட்டியை தரலாம் அப்படிங்கிறதான் வந்து மக்களோட கருத்தாக இருக்குது. அடுத்து வந்து ராகுல் காந்தி ஒன்று சொல்லியிருக்காங்க. லடாக்கில் வந்து சீனா வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி கட்டடங்கள்லாம் கட்டிகிட்ருக்காங்க. அதை பற்றி வந்து ஒன்றிய அரசு அந்த தகவலை மறுத்துக்கிட்டே இருக்காங்க. இது வந்து நாட்டு மக்களுக்கு செய்கிற துரோகம், மத்திய அரசு நாட்டு மக்களுக்கு செய்கிற துரோகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கோட திடீர்னு பிரதமர் மோடிஜி நினச்சானா எப்போ வேணாலும் பண்ணுவார். அவர் திடீர்னு கோபம் வந்துருச்சுன்னா சீனாவை வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணி அந்த லடாக்லேருந்து விரட்டி அடிப்பார் அப்படிலாம் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். பார்ப்போம், நம்ம நம்பிக்கையை அவர் வந்து பூர்த்தி செய்கிறாரா அப்படின்னு பார்ப்போம்.